ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா கோவக்காய் கிரேவி தான் எனக்கு செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு, கடாய் சூடானதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் 1/4 தான் வெந்தால் போதும். ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரே ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து தக்கி வதக்கி எடுத்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது வேகிறதுக்கான 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு மசாலா சுமல் போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். இதை 1 மூடி போட்டு ஒரு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசாலா ஸ்மெல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் வதக்கி வச்சுருந்த கோவக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதையும் 1 மூடி போட்டு 1 நிமிஷம் வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஈஸி ரெசிபி தான் இது. தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் காட்டி போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.